ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிசச்சு கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான தெர்மோகோல் பிளேட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், தெர்மோகோல் பிளேட்ல இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும், அது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு என்கிட்ட இருந்துச்சு, சர்க்கிள் கார்ட்போர்ட், அதை வச்சு நான் சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு இதில் 7 சர்க்கிள்ஸ் போட முடியும். நான் 7 சர்க்கிள்ஸ் போட்டேன். 6 சர்க்கிள் சுற்றியும் நடுவில் ஒரு சர்க்கிளும் போட்டேன். அப்புறம் இந்த 7 சர்க்கிள்ஸையும் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தெர்மோகோல் பிளேட் எடுத்து அந்த கட் பண்ணதை இந்த மாதிரி 4 டிவைட் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும், 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிவைட் பண்ண 4 பாதி பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 8 பார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்க ஒவ்வொரு பார்ட்குள்ளேயும் 2 டைம்ஸ் கட் பண்ணணும். ஸோ 8 பார்ட்டில் ஒவ்வொரு 8 பீஸ் இருக்கிற பார்ட்குள்ளேயும் 3 இருக்கும். ஸோ டோட்டலி நம்மளுக்கு 24 பீசஸ் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம கட் பண்ண ஃப்ளார்ஸில் எட்ஜஸில் பெட்டலோட ஷேப் கொண்டு வரதுக்கு வி ஷேப்பில் கட் பண்ணணும். நம்ம மாற்றி மாற்றி கட் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரைட் சைடு உள்ளது மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் இந்த பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 6 பெட்டல்ஸ் வேணும். ஆக்சுவலி இப்போ நம்ம செஞ்சுருக்கிறதுல வந்து ஒரு லேயர் தான். இந்த மாதிரி நம்மளுக்கு 6 லேயர்ஸ் வேணும். 6 லேயர்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் செய்யலாம். அடுத்து இந்த மாதிரி செகண்ட் சைடையும் கட் பண்ணால் ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டலோட ஷேப்புக்கு வந்துடும். இதில் இருக்க ஒவ்வொரு ஷார்ப் எட்ஜஸும் ஒவ்வொரு பெட்டல். இந்த மாதிரி 6 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 6 பீஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் 3 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணணும். டோட்டலாக 24 பெட்டல்ஸ் இருக்கும். அதில் 3 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணணும். செகண்ட் இதில் 3 இல்லாமல் 6 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் 9 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணணும். பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் 9 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இதில் 9 பெட்டல்ஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி தான் நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் நார்மலாக ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெட்டலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கம்பி வேணும். கம்பியில் தான் நம்ம அந்த ஃப்ளவர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுற்றிட்டு 3 பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவரோட ஃபர்ஸ்டில் ஒட்டிக்கோங்க, ஒரு பட் மாதிரி. நெக்ஸ்ட்டு 6 பீஸ், அடுத்து 9 பீஸ், அடுத்து ஹாஃப். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுவாக ஒட்டிக்கிட்டே போகணும். சின்ன சின்ன பெட்டல்லேருந்து பெரிய பெரிய பெட்டெல்லாம் மாற்றி மாற்றி ஒட்டணும். இந்த மாதிரி கொஞ்சம் லேயர், ஒரு 2-3 லேயர் மட்டும் வச்சு நீங்கள் பட்டாவோ இல்லை பாதி விரிஞ்ச பூவாக கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம், அதை பிடிச்சிக்கணும், அது காயிற வரைக்கும் பிடிச்சிக்கணும். ஸோ இதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுறத விட க்ளூகன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் ஒட்டிக்கோங்க. அது ஒட்ட ஒட்ட ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஹாஃப் ஹாஃப் வரிஞ்ச ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் நடுவில் அங்கங்கே கட் ஆகி தெர்மோகோல் பிளேட் கட் ஆகிடுச்சுன்னா அதையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம்னா இதுதான் ஃபைனல் கடைசி பீஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இருக்கும்ல ஒரு பீஸ், ஃபுல் பெட்டல்ஸோடு இருக்க பீஸை அடியில் ஹோல் போட்டு ஸ்டிக் பண்ணணும். இந்த கடைசி பீஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைசி பீஸை ஒட்டினதுக்கப்புறம் கடைசி பீஸை ஒட்டிட்டு ஃபுல்லாக இருக்க பெட்டலை கம்பி வழியாக அடியில் சொருகிடணும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுல்லாக இருக்க பெட்டலை இந்த மாதிரி கம்பிக்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்டு இங்கே ஹாட் லூ போட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன், பட் அது கரெக்டாக போகலன்னு சொல்லிவிட்டு ஒரு சைட் மட்டும் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பெரிய ஃப்ளவர் மட்டும்தான் பண்ணுறேன், மற்றெல்லாம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ரெண்டு பெட்டல்ஸ் வச்சுக்கிறேன், ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெண்டு பெட்டல் வச்சுக்கிறேன், ரெண்டு லேயர்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அடியில் லீஃப் மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒட்டியாச்சு, அவ்வளோதான், நம்ம ஃப்ளார் ரெடி. இப்போ ஃப்ளாருக்கு லீஃப் ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு ஃப்ளார் செஞ்சுருந்தேன், அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது நம்ம ஃப்ளாருக்கு லீஃப் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளார் செய்யணும். சின்ன ஃப்ளாரில் ஒரு பட் மாதிரி செய்யணும். இதில் அதே மாதிரி தான் கம்பியில் க்ளூகன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 3 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளார் 3 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர், அடுத்து 6 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர், அடுத்து 9 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர், 6 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர் வச்சுட்டு நான் இன்னொரு 6 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர் வச்சுக்கிறேன். இன்னொரு 6 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர் வச்சதுக்கப்புறம் 9 பெட்டல்ஸ் இருக்கிற லேயர் வச்சுக்கிறேன். அப்படி வச்சதுக்கப்புறம் அது ஒரு பட் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதுவே பாதி வளர்ந்த ஒரு பூ மாதிரி செய்யணுன்னா இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு 2-3 லேயர் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை விட ஒரு லேயர் கம்மியாக பண்ணால் ஒரு வளராத ஒரு பட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அதை 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அந்த 8 பார்ட்ஸோட எட்ஜஸையும் கட் பண்ணிக்கோங்க ஒரு வி ஷேப்புக்கு. ஸோ அது வந்து லீஃப்க்கு ஒரு பெட்டலுக்கு கீழே க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லீஃபும் பண்ணிக்கலாம். லீஃப்க்கு நான் ஜஸ்ட் தெர்மோகோல் பிளேட் வச்சு ஒரு லீஃபோட ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு ஒரு ஷார்ப்பான டூலோ இல்லை சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி லீஃபோட ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அது மேலே லீஃபோட டெக்ஸ்சர் கொண்டு வந்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஒரு லீஃபோட டெக்ஸ்சர் கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு லீஃபோட டெக்ஸ்சர் கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாப் க்ரீன் கலர் எடுத்து கை வச்சு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், நான் கை வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா கை வச்சு பண்ணுறப்போ அது ஒரு டபுள் கலர் ஷேடில் இருந்துச்சு, அதனால நான் அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆச்சுல, ஸோ அது வந்து டபுள் கலர் ஷேடில் இல்லை, அதனால நான் கை வச்சு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த அந்த ஃப்ளார்க்கு கீழே இருக்கிறதுக்கு பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக நாங்கள்
green color satin ribbon use panni cover pannirukom ipo inda flower ku naanga green color satin ribbon use panni cover pannirukom neenga insulation tape kuda use pannikalam இதுக்கு ஃபுல்லா நீங்க green color insulation tape இல்ல இந்த மாதிரி satin ribbon வச்சோ கவர் பண்ணிக்கோங்க நான் வந்து first insulation tape வச்சு கவர் பண்ணிருந்தேன் அந்த கலர் எனக்கு கரெக்ட் பிடிக்கல அந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு fluorescent கலர்ல இருந்துச்சு பட் பிளான்ட்ஸ்ல இந்தமாரி ஒரு டல்லான சாப் கிரீன் கலர் தான் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து சாட்டன் ட்ரிப்பனே சுத்திக்கிறேன்